வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் காண இருப்பது 3ஆம் பருவம் 4ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் முதல் பாடமான உலகெல்லாம் தமிழர்கள். பசங்களா, ஏற்கனவே தமிழர்களோட சிறப்புகளையும் தமிழர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்க இலங்கை நாடு பற்றியும் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா மலேசியா. இதுதான் மலேசியா. பார்த்தீங்களா, தென்கிழக்கு ஆசியாவில் அமைந்துள்ள மலேசியா பார்த்தீங்கன்னா ஒரு தீபகற்பம். சரிங்களா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் தீபகற்பம்னா என்னது. 3 பக்கம் நீராலும் 1 பக்கம் நிலத்தாலும் சொல்லப்பட்ட பகுதி தீபகற்பம். சரிங்களா, இன்னொன்று சொல்லட்டா பசங்களா, நம்ம தமிழ்நாட்டுக்கும் மலேசியாவுக்கும் இடையான உறவு பார்த்திங்கன்னா 2000 வருஷத்துக்கு முற்பட்டது. பண்டைய காலத்தில் பார்த்திங்கன்னா தமிழர்கள் வந்து கப்பல்களை வந்து என்ன செய்வாங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய மலேசிய தலைநகரான கொடாவை தமிழில் வந்து கடார்னு சொல்லுவோம், அங்கே போய் வந்திருக்கு. சரிங்களா, பல்லவர்கள் சோழர் காலத்தில் பார்த்தீங்கன்னா மலேசியாவோட பண்பாடு அரசியலில் தமிழர்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. பசங்களா, நாகப்பட்டினத்திலிருந்து கெடாவுக்கு பார்த்தீங்கன்னா வழக்கமான போக்குவரத்து இருந்ததா இட்சிங் என்ற சீன பையனோட ஆவணம் தெரிவிக்குதுப்பா. அப்புறம் பசங்களா, லிகோர் என்னும் இடத்துல பார்த்தீங்கன்னா கிபி 779வது வருஷத்தில் ஒரு கல்வெட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கல்வெட்டில் மலேய தீபகற்பத்தோட தமிழ்நாடு கொண்டிருந்த வணிக உறவை சொல்லுதுப்பா. அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மலேசியாவில் மலாயர்கள் மற்றும் சீனர்களுக்கு அடுத்தபடியாக தமிழர்கள் தான் மக்கள் தொகையில் 3வது பெரிய இனத்தவராக இருக்காங்க. பசங்களா, மலேசியாவில் கொண்டாடக்கூடிய இந்து பண்டிகையில் ஒன்று தைப்பூசம், அப்புறம் மலேசியாவோட பயிற்று மொழியில் ஒன்று தமிழ். இதுமே பார்த்திங்கன்னா தமிழ் மொழியோட வளர்ச்சி பற்றி விவாதிப்பதற்காக உலகத்தமிழ் மாநாடுகள் நடக்கும். இந்த உலகத்தமிழ் மாநாடு மலேசியாவில் 3 முறை நடந்திருக்குப்பா. சரிங்களா, அப்புறம் பசங்களா, இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் 10 மலைன்னு சொல்லுவாங்க. அதாவது மலேசியாவில் கோம்பாக் மாவட்டத்தில் ஒரு சுண்ணாம்பு குன்று இதுதான். இது பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக குகைகள் மற்றும் குகை கோயில்கள் இருக்குப்பா. இதுக்குள்ளே 10 மலைகளின் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இந்த முருகன் சிலையை பார்த்தீங்கன்னா மிக உயரமானது, அதாவது உலகத்திலேயே 2வது உயரமான இந்து தெய்வ சிலை இது தான். பசங்களா, இப்போ மலேசியாவை சுற்றி பார்த்துட்டோம், மலேசியாவை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படியே மலேசியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிங்கப்பூர் வரைக்கும் போயிட்டு வருவோமா? வாங்க, இங்கே வாங்க. இதுதான் சிங்கப்பூர். புகழ்பெற்ற ஆங்கில அரசியல் அறிஞரும் துணைநிலை ஆளுநருமான சர் தாமஸ் ஸ்டாம்ஃபோர்ட் ராஃபில்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நவீன சிங்கப்பூரை கிபி 1819 உருவாக்கியிருக்கார். அப்புறம் பார்த்திங்கன்னா சிங்கப்பூரோட உண்மையான வரலாறு இங்கேருந்து தான் தொடங்குது. ஆனால் இந்த தீவோட அதற்கு முன்பே பார்த்திங்கன்னா தமிழர்கள் வந்து தொடர்பில் இருந்திருக்காங்க. ஆங்கிலேயர்கள் சிங்கப்பூரை ஆட்சி செய்தபோது தமிழர்கள் தொழிலாளர்களாகவும் வணிகர்களாகவும் அங்கே போயிருக்காங்க. சிங்கப்பூரோட வளர்ச்சி மற்றும் நவீனமயமாக்கலில் தமிழர்களோட கடின உழைப்பும் ஒரு காரணம். இன்றைக்கி இந்த சிங்கப்பூரோட வளர்ச்சி நவீனமயத்துக்கு தமிழர்களோட கடின உழைப்பும் ஒரு காரணம் பசங்களா. அப்புறம் சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா 1828 பார்த்திங்கன்னா ஒரு மாரியம்மன் கோயில் கட்டினாங்க. அது தமிழர்களால் திராவிட கட்டிட முறையில் கட்டப்பட்டது. அப்புறம் பசங்களா, அந்த கோயிலோட சிங்கப்பூர் வந்து தேசிய நினைவு சின்னமாக அறிவித்து அரசிதழில் பதிவு செஞ்சுருக்காங்க. அதாவது 19வது நூற்றாண்டில் சிங்கப்பூரின் தொடக்க காலத்தில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் பிரிட்டிஷ் அரசு மற்றும் கிறிஸ்தவ அமைப்பு பள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களை மட்டுமே ஆசிரியர்களாக தேர்ந்தெடுத்தது. ஆமாம், அவ்வளோ திறமை வாய்ந்தவர்கள் தமிழர்கள். இப்போ தற்போது அங்கே வாழக்கூடிய தமிழ் சமூகத்தில் வழக்குரைஞர்கள், விரிவுரையாளர்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் இதில் எல்லாத்துலேயுமே தமிழர்கள் இருக்காங்க. ஜொஹூர் பாலம், செம்பவாங் கப்பல் கட்டும் தளம், கல்லாங் விமான நிலையம், அப்புறம் புனித ஆண்ட்ரூஸ் கேத்தட்ரல், இப்போ நம்ம பார்த்த எல்லா இடமே தமிழர்களோட கடின உழைப்போட அடையாளம். பசங்களா, இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா பிஜி தீவுக்கு போகிறோம். இது தான் பிஜி தீவு பசங்களா. இது பார்த்திங்கன்னா தென் பசிபிக் பகுதியில் இருக்கக்கூடிய எரிமலை தீவு கூட்டம். சரிங்க சார், இங்கே எப்படி தமிழர்கள் வந்தான்னு கேட்குறீங்களா? ஆமாம், அதாவது 1903 முதல் 1916 வரையிலான இந்த இடைப்பட்ட காலத்தில் தமிழர்களை தொழிலாளர்களாக பிஜி தீவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களால் அனுப்பி வச்சாங்கப்பா. அப்புறம் பசங்களா,
இங்கே பிச்சியில் சம உரிமைகளுக்கு இங்கே வாழக்கூடிய தமிழர்கள் எப்போதுமே குரல் கொடுத்துருக்காங்கப்பா. அதோட ஒரு பகுதியாக தான் 1938 பார்த்தீங்கன்னா இந்திய சன்மார்க்க மகளிர் சங்கம் என்ற ஒரு பெண்கள் பிரிவு உருவாக்கப்பட்டது. இது எதுக்கு உருவாக்குனாங்கன்னா, இதோட நோக்கம் என்னென்னா, ஏழை மற்றும் பசியோடு உள்ள தமிழர்களுக்கு உணவளிக்க ஒவ்வொரு நாளும் சமைக்கிறதுக்கு முன்பு ஒரு கையளவு அரிசியை ஒதுக்கணும், அவங்களுக்கு கொடுக்கணும் உயர்ந்த குறிக்கோளுக்காக இந்த சங்கம் உருவாக்கப்பட்டதுப்பா. அப்புறம் பிஜி நாட்டோட துணை ஜனாதிபதியாக இருந்த ரத்து ஜோனி இந்த இருக்கார் பார்த்தீங்களா, இவங்க திருக்குறளி என்ற புத்தகத்தை பிஜி தீவில் அறிமுகப்படுத்தினாங்க. சரி, எதுக்கு அறிமுகப்படுத்தினாங்க? பிஜியில் அமைதி மற்றும் பன்முக பண்பாட்டை வளர்க்க இந்த புத்தகம் உதவும் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்தினார்ப்பா. இது பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறளி எதை நினைவுட்டு தெரியுதா? அதே தான், நம்மளுடைய பண்டைய தமிழ் நூலான திருக்குறளை தழுவி பிஜி மொழியோட பதிப்பு தான் இந்த திருக்குறளி. சரிங்களா? ஆமாம், திருக்குறள் பார்த்திங்கன்னா உலக பொதுமறை, எல்லா நாடுகள்லேயும் அதை வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் பசங்களா, இந்து கோயிலான சுப்பிரமணியர் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, இது பிஜி நாட்டோட நண்டி எண்ணுங்கிற இடத்துல இருக்குப்பா. இத்துடன் இந்த காணல் நிறைவுற்றது. நன்றி, வணக்கம்.